வணக்கம், நான் கோகுல். நயன்தாரா மற்றும் தனுஷ் அவர்களுக்கு வந்து இப்போ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனை வந்து பர்சனலான ஒரு பிரச்சனை கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து பிசினஸ் ரீதியான ஒரு பிரச்சனையாக தான் இது வந்து கருதப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை தாண்டி இந்த கமெண்ட் பண்றவங்க வந்து தேவையில்லாத வார்த்தைகளை வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் கமெண்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரையும் பயங்கரமா விமர்சனம் பண்ணி கமெண்ட் பண்றாங்க. அது வந்து தயவு செஞ்சு தவிர்த்துடுங்க. ஸோ அது வந்து தேவையில்லை. இந்த நிலையில இந்த வீடியோ நான் பண்றதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு சில கமெண்ட் செக்ஷனு, ஒரு சில சோசியல் மீடியா செக்ஷன் எல்லாம் போய் பார்த்தோம்னா தனுஷ் அவர்களுக்கு வந்து ஆதரவாக பேசியிருக்காங்க. அதே சமயத்துல வந்து ஒரு சில விஷயத்த வந்து என்னால நோட் பண்ண முடிஞ்சுது. அது என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது நயன்தாரா மற்றும் தனுஷ் அவர்களுக்கு தான் பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ நயன்தாரா அவர்கள் வந்து ஒரு லெட்டர் மாதிரியான ஒரு விஷயத்த தனுஷ் அவர்களுக்கு வந்து போட்டிருந்தாங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் தான் இந்த இடத்துல வந்து பிரச்சனை. அப்படி இருக்கும்போது இதுல வந்து நிறைய இந்த பெண் நடிகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நயன்தாரா அவர்களுடைய போஸ்ட்டுக்கு வந்து லைக் போட்டு வச்சிருந்தாங்க இல்லையா. ஸோ அது சம்மந்தப்பட்டு நிறைய பேர் வந்து இணையத்துல வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அது சம்மந்தப்பட்டு தான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நான் சொல்ல போறேன். அதுல அந்த ஜென்ரல் ஆடியன்ஸ், பொதுவாக பேசக்கூடிய நபர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா சோசியல் மீடியாவில், அதாவது ரெண்டு பேருமே சண்டை போடுறது ஒரு வியாபாரம் நோக்கத்திற்காக தான், ஒரு பிசினஸ் மோட்டிவேஷனுக்காக தான் ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்காங்க. நயன்தாரா அவர்களும் சம் க்ரோர்ஸுக்கு அவங்களுடைய வெட்டிங் டாக்குமெண்ட்ரியை வந்து நெட்ஃபிளிக்ஸ் வந்து வித்துட்டாங்க. அதே சமயத்துல ஸோ அதுல ஒரு 3 செகண்ட்ஸ்க்கான வீடியோ இருக்கு, அதுக்கான விலை வந்து 10 கோடி ரூபாய் நீங்க தரணும் அப்படின்ட்டு தனுஷ் கேட்டில் வந்து எந்த ஒரு தப்புமே கிடையாது, எல்லாமே பிசினஸ் நோக்கம் தான் அப்படின்ட்டு அந்த ஜென்ரல் ஆடியன்ஸ் சொல்லிட்டு, இதுல தேவையில்லாம இந்த பெண் நடிகர்கள் வந்து ஏன் நயன்தாராவுடைய போஸ்ட்டுக்கு வந்து லைக் பண்ணும், தனுஷ் அவர்கள் வந்து யாரோ கிடையாது, யாரோ ஒரு மூன்றாவது நபர் கிடையாது. ஸோ அந்த பெண் நடிகர்கள் வந்து லைக் போட்டாங்க இல்லையா, அந்த பெண் நடிகர்கள் தான் தனுஷ் அவர்கள் கூட வந்து சில படங்கள்ல வந்து நடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது தனுஷும் ஒரு நண்பர் தானே, அப்புறம் ஏன் இந்த மாதிரியான லைக்ஸை வந்து போட்டு அவருக்கு எதிராக இதை வந்து திருப்புறாங்க. ஸோ இங்க சமூகத்துடைய பார்வை அவர் மேல வந்து எப்படி போகும், தனுஷ் அவர்கள் வந்து ஒரு ஆண், அவர் வந்து என்ன நியாயம் தர்மம் அதெல்லாம் பேசினாலும் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அவர் ஒரு ஆண். நயன்தாரா அவர்கள் வந்து ஒரு பெண், அவங்க வந்து எது எதிர்த்து பேசினாலும் இங்க நாங்க வந்து பெண்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு கூட்டம் வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ அவங்க வந்து சீரியஸா பெண்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இதுல இருக்கக்கூடிய நியாயம் தர்மம் அதெல்லாம் அவங்க கண்களுக்கு வந்து தெரியவதில்ல. ஸோ அதே போக்குலதான் இவங்க வந்து இப்ப பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சோசியல் மீடியாவில வந்து இப்ப நிறைய பேர் வந்து பேச தொடங்கி இருக்காங்க. ஸோ இது வந்து என்னால பார்க்க முடிஞ்சது, கண்டிப்பா இந்த இடத்துல வந்து பொருட்படுத்தணும். ஏன்னா இதை அனுபவத்துல இருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு சில பஸ்ஸஸ்ல வந்து நான் டிராவல் பண்ணுவேன், அந்த இடத்துல வந்து உண்மையாவே ஒரு சில ஆன்டிஸ் இருப்பாங்க அந்த பஸ்ல வந்து. ஸோ அவங்க வந்து பக்கத்துல கொஞ்சம் தூரமா தான் நிப்பாங்க. இன்னொரு பையன் வந்து என் பக்கத்துல இருந்தான், அவன் ஜஸ்ட் கொஞ்சம் தள்ளி அவங்க பக்கத்துல வந்து நின்னான். அதுக்கே அவங்க, ஏய் தள்ளி தூரமா போ, என்ன உனக்கு அறிவு இருக்கா அறிவு இல்லையா, இந்த மாதிரி மேல வந்து உரசுற அப்படின்ட்டு தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி அந்த பஸ்லயே அந்த பையனை வந்து அசிங்கப்படுத்தினாங்க. அந்த பையன் போய் இடிக்க கூட இல்லை, பட் இவங்க வந்து ரொம்ப ஓவரா எக்ஸ்ட்ரீமா வந்து பேச ஆரம்பிச்சாங்க. அந்த பஸ்லயே ஒரு சில பெண்களும் எழுந்து அந்த பையனை வந்து ரொம்ப ஓவரா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த பையன் வந்து அவன் ரொம்ப நொறுங்கிட்டான் அந்த இடத்துல. ஸோ இந்த தப்பு யார் மேல நியாயம் இருக்குன்ட்டு எதுவுமே அலசறது கிடையாது. ஒரு தப்பு நடந்து போச்சா ஓகே, அந்த ஆண் தான் தப்பு பண்ணிருப்பான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துருது இங்க நிறைய பேர். ஸோ இதுதாங்க இங்க ரொம்ப தப்பு. தப்பு யார் பண்ணியிருந்தாலும் தண்டனைகள் வந்து கொடுக்கப்பட வேண்டும் தான், அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. பட் இந்த தப்பு யார் பண்ணியிருக்காங்கன்றது முக்கியம். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இருவரும் சமம் தான். பட் தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிச்சவங்க, தப்பு பண்ணாதவங்க அங்கங்க நிரபராதியா கருதப்பட வேண்டும். அதுதான் என்னுடைய வாதமே இங்க. ஸோ எனவே நண்பர்களே, ஏன்னா இது வந்து எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு, இதை பத்தி பேசணும் அப்படின்ட்டு, அதனால தான் இது வந்து நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இந்த நிலையில நயன்தாரா மற்றும் தனுஷ் அவர்களுக்கான அந்த பிரச்சனை என்னன்ட்டு தெரியாதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டா உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். அதாவது கடந்த 2022 அப்போ வந்து விக்னேஷ் சிவன் மற்றும் நயன்தாரா ரெண்டு பேருக்குமே திருமணம் என்பது நடந்ததுங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வெட்டிங் செலிப்ரேஷன் இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நெட்ஃபிளிக்ஸ்க்கு வந்து வித்துட்டாங்க. அவங்க வந்து ஒரு வீடியோ கவரேஜாக எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியா ஃபியூச்சர்ல வந்து வெளியிடலான்ட்டு சில கோடிகள் வந்து விக்னேஷ் சிவனுக்கும் நயன்தாரா அவர்களுக்கும் நெட்ஃபிளிக்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் பிஸ்னஸ் தான் போச்சு இந்த வெட்டிங் ஃபுல்லாவே. ஸோ நெட்ஃபிளிக்ஸ் வந்து வித்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் அப்படின்ட்டு பார்க்கும்போது இவங்களுடைய காதல் அதை எங்கிருந்து மலர்ந்ததுன்னு பார்க்கும்போது நானும் ரவுடி தான் அப்படிங்கிற அந்த படத்தின் மூலமாக தான் ரெண்டு பேருக்குமே பரிச்சயம் என்பது ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த இடத்துல இவங்களுக்கு வந்து காதல் என்பது மலர்ந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த நானும் ரவுடி தான் அப்படிங்கிற படத்துல இருந்து ஒரு சில காட்சிகள் வந்து இந்த டாக்குமெண்ட்ரியில இடம்பெற்றிருந்தனா ஸோ நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக நானும் ரவுடி தான் படத்துடைய ப்ரொடியூசர் வந்து வண்டர்பார் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற ப்ரொடக்ஷன். அதுக்கு வந்து ஓனர் யாருன்னு பார்த்தோம்னா தனுஷ் அவர்கள். ஸோ இங்க என்ன நடக்குதுன்னா தனுஷ் அவர்களுடைய தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டு வந்திருக்குன்னா இந்த படத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்ல வந்து எடுத்திருக்கணும், அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் லார்ஜ் பட்ஜெட் ஆக்கி அதை வந்து எடுத்திருந்தாங்க. ஆல்மோஸ்ட் தனுஷ் அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபோக்கஸிங்கே கிடையாது அந்த படத்து மேல, அந்த அளவுக்கு ஒரு இரிட்டேட்டிங் டென்ஷன்ல தான் இருந்திருக்காரு வேணுமோ. ஸோ அப்படின்ட்டு மீடியாக்கள் தரப்புல வந்து சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய தனுஷ் ப்ரொடக்ஷனான வண்டர்பார் கிட்ட இவங்க வந்து என்ஓசி கேட்டு ஒரு லெட்டர் வந்து அனுப்பியிருந்தாங்க. பட் தனுஷ் தரப்பு வந்து இதுக்கு வந்து என்ஓசி கொடுக்கவே இல்லை, ஸோ நாங்க தர முடியாது அப்படின்ற ஒரு போக்குல தான் அவங்க வந்து இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா நயன்தாரா பியாண்ட் த ஃபேரிடேல் அப்படிங்கிற ஒரு ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ அது வந்து ஃபியூச்சர்ல ஒரு டாக்குமெண்ட்ரி படமாக வரப்போகுது நெட்ஃபிளிக்ஸ்ல. ஸோ அதுக்கான ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த ட்ரைலர்ல வந்து என்ன பார்க்க முடிஞ்சதுன்னா அந்த ட்ரைலர் வந்து நல்லாவே போயிட்டு இருக்கு. ஒரு சில இடத்துல வந்து ஒரு 3 செகண்ட்ஸ்ல வந்து
ஒரு சில காட்சிகள் வந்திருக்கு. அந்த காட்சிகள் வந்து 400 அடி தான் படத்துல வந்து எடுத்திருக்கக்கூடிய காட்சிகளாக வந்து இருக்குது. இருந்தாலும் அது வந்து படப்பிடிப்பின் போது எடுக்கப்பட்ட காட்சிகள். சோ இதுக்கான ரைட்ஸ் மொத்தமே யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தோம்னா மொத்தமே தனுஷ் அவர்கள் கிட்ட தான் இருக்கு. ஏன்னா வண்டர் பார் ஃபிலிம்ஸோட ஓனர் அவர் தான். சோ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க இது போன்ற ஒரு 3 seconds இதுவை வந்து இப்போ ட்ரைலர்ல வந்து ரிலீஸ் பண்ணதால தனுஷ் தரப்புல இருந்து ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க, ஒரு லா லெட்டர் மாதிரி அனுப்பி. அதுல வந்து இந்த 3 seconds இந்த வீடியோ பதிவை வந்து நீக்கம் செய்யணும், இல்லையானா 10 crore rupees நீங்க வந்து இதுக்கு காசா திருப்பி தரணும் அப்படின்ட்டு ஒரு லெட்டர் மாதிரி அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நயன்தாரா அவர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு லெட்டரை வந்து எழுதியிருந்தாங்க. அதை வந்து தனுஷை வந்து எந்த அளவுக்கு மறைமுகமா தாக்கணுமோ அந்த அளவுக்கு மறைமுகமா தாக்கிட்டாங்க. ஆல்மோஸ்ட் கேரக்டரே அசாசினேட் பண்ணிட்டாங்க, அந்த அளவுக்கு பயங்கரமா தாக்கிட்டாங்க. ஸோ அவருடைய ஃபேமிலியை மொத்தத்தையும் இழுத்துட்டாங்க. இதுல ஒரு படத்துல நடிக்கக்கூடிய நபர்களுடைய ஃபேமிலி இருந்துதாப்பா நீ வளர்ந்து வந்திருக்க, நான்லாம் அப்படி கிடையாது, நான் சாதாரண குடும்பத்துல இருந்து ஒரு நல்ல நடிகையாக இப்ப வந்து இருந்துகிட்டு இருக்கான், கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்திருக்கான், நீ எப்படியா நீ ஒரு நெப்போ கிட் அப்படின்ற ஒரு பாணியில வந்து அவங்க வந்து பேசிட்டாங்க. ஓம் நம சிவாயா அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் லாஸ்டா அந்த பதிவுடைய லாஸ்டா அந்த இடத்துல வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. வெறும் வார்த்தைகள் வந்து ஸ்டேஜ்ல நீங்க வந்து உங்களை ஃபேன்ஸை பார்த்து நீங்க ஸ்ப்ரெட் லவ் இது போன்ற விஷயங்கள் வந்து சொல்லாதீங்க, தயவு செஞ்சு அதை வந்து கொஞ்சமாச்சு நடைமுறையில வந்து பயன்படுத்த பாருங்கன்ட்டு சரியான விமர்சனம் வந்து முன் வச்சிருந்தாங்க. ஸோ இதுதான் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக போச்சு. ஸோ நிறைய பேர் வந்து இதை சம்மந்தப்பட்டு கண்டென்ட் ரைஸ் பண்ணாங்க, நிறைய பேர் வந்து நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இது சம்மந்தப்பட்டு தாங்க. ஸோ யாராச்சும் தெரியாதவங்க இருந்துதான் இதுதான் மேட்ரு. ஸோ எனிவே நண்பர்களே, உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல தேவை, அதை தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.